வெல்கம் டு மாமி அண்ட் மினி. இன்றைக்கி மாமி வீட்டில் லன்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு என்னென்னு கொடுத்து விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரவா அடை, சம்பா ரவையில் அடைதோசை மாதிரி நேற்று நைட்டே பேட்டர் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் இதையும் இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி, அதுதான் இதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. காலையில் பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களும் சாப்பிட்றதுக்கு. எப்போதுமே இட்லி தோசையே செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைம் நம்ம இது செஞ்சு கொடுக்கலாம் ஒரு நேரம். அப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு நான் இன்றைக்கி புலாவ் பண்ணியிருந்தேன், புலாவ். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய சன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க. சரி, அவங்கிட்டருந்து இந்த பாக்ஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. இது வந்து என் சன்னுக்கு. இது வந்து பேபி பொட்டேட்டோ. பேபி பொட்டேட்டோவில் பார்த்திங்கன்னா பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ் இது. அப்புறம் கொஞ்சம் குக்கம்பர். நான் தான் சொன்னேன், அவர் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. சோறு இந்த மாதிரி ஏதோ ஒன்று கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இது இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எதுவுமே அவர் பிடிக்காது, அவருக்கு என் சன்னுக்கு பிடிக்காது. புலாவ் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் புலாவ் தான், கொஞ்சம் வெஜ் புலாவ். வெஜ் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், அப்புறம் கொஞ்சம் சோயா இருந்ததும் அதையும் சேர்த்து என்னெல்லாம் காய் இருக்குதோ அதில் போட்டு நம்ம வெஜ் புலாவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.